தினத்தலை கலைகளாக காணப்படுகிற போலி கிறிஸ்தவர்கள் போலி பிரசங்கி போதகர்கள் பாஸ்டர்ஸ் போலி அப்போஸ்தலர் இவையாவும் எச்சரிப்பாக எழுதப்பட்டிருக்கிற யேசுவை எச்சரித்தான் ராயபர் பீட்டர் எச்சரித்திருக்காத நாங்கள் பார்க்கிறோம். தென் சென்னபர் போல் இவைகளை ஏனோதான உண்டு கண்காணியாய் இருந்த அவதை அவதானிக்காமல் இருந்தால் கோதுமைகளும் வஞ்சிக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகள் பெருமைகள் உண்டாகி விடுபட்டு போவார்கள். இல்லாவிட்டால் யேசுவை சொல்ல மாட்டார், நீ அந்த ஜேசபேலை அனுமதிச்சு கொண்டிருக்கிறாய் இல்லையா. உன் பேரில் எனக்கு குறையுண்டு. வெளிப்படுத்தின புத்தகம் 2:20 என்னவென்றால் தன்னை தானே தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற யேசபேல் என்னும் தீர்க்கதரிசியானவள் மன்னிக்கவும் பண்ணானவள் என்னுடைய ஊழியக்காரர் வேசுத்தனம் பண்ணவும் விக்கிரகங்களை படைத்த விழிப்புக்கும் சாப்பிடவும் அவளுக்கு அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து அவர்களை வஞ்சிக்கும்படி நீ அவளுக்கு இடம் கொடுக்கிறாய். It's our responsibility take action. அவளை குறித்து கவனித்து ஆக்ஷன் எடுக்க வேண்டும். அல்லது ஊழியர்களையும் அங்கே ஊழியம் செய்கிறவர்களையும் கடுத்து அடுத்தது வேசத்தனத்தினால் பிறந்த பிள்ளைகள் பக்க வழியாய் வந்த பிள்ளைகள் கவனிக்காம இருந்த நேரம் நாட்டப்பட்ட கலைகள் எல்லாரையும் அவளை கட்டில போட்டு இவங்களை கொல்லுவார். யேசுவ மௌனமாக இருக்கவில்லை, யேசுவ சொல்லவில்லை, வெல் யேசபேலும் சேர்ந்து வளரட்டும் முடிவு நாட்களில் பார்ப்போம். That's not the meaning of that parable. அது முடிவு யேசுவ வந்ததுக்கு பிறகு நியாயத்தீர்ப்பின் நேரம் உலகம் அங்கும் இருக்கிற கலைகளை பிசாசன் பிள்ளைகளை பெரிதெடுத்து நேரம் பெல்ல போடுறது. இது வி ஆர் டீலிங் அபவுட் தி சர்ச். வழியால் அழைக்கப்பட்டவர்கள் கவனமாக இருக்க வேணும். வெள்ளக்காரங்கள் சொல்லி போடுவாங்க, அவங்க சில ஆட்கள் ரட்சிப்புள்ள வரலாம். இதுக்குத்தான் மேற்கு நாடுகள் போதகர்களுக்கு தம்முடைய உடன்படிக்கை வாக்கு தத்தங்களை கொடுக்க இல்லை, அது கொடுக்கப்பட்ட யூதர்களுக்கு.
அந்த பொறுப்புகளை எல்லாத்தையும் யூதர்களுக்கு ஒப்பு கொடுத்தார். ஒன்று சொல்றேன் கேள், சரிவராட்டி விடு. யூதர்கள மைண்ட் செட், மனப்பான்மை யோசிக்கிற பிரகாரம் அறிந்து கொள்ளும் தன்மை டிஃபரண்ட். மேற்கு நாடுகள், வெள்ளக்காரங்க, அமெரிக்கா, கனடா, யூரோப், அவங்க யோசிச்சு அறிஞ்சு கொள்ற பிரகாரம் வித்தியாசம் டிஃபரண்ட். It's different. The people of the West, they have a Western mind. So, இவ்வளவு நாளும் கேட்டதை காணும் என்னத்தில் அவர் சொல்றது, நீங்கள் என்ன கட்டளைகளுக்கெல்லாம் கேள்படுகிறார். உபாகமம் 4:8 இந்நாளில் நான் உங்களுக்கு விதிக்கிற இந்த கட்டளைகள் முழுமைக்கும் ஒத்த இவ்வளவு நீதி உள்ள கட்டளைகளையும் நியாயங்களையும் பெற்றிருக்கிற ஒரே ஒரு பெரிய ஜாதி எது? கல்யாணம்
கண்டிப்பிக்கலையாமண்டு சபையிலே கோபம். நீங்க ஒலிம்பிக்ஸிலே ஈடுபட்டால் என்னண்டு நாங்கள் உங்களை விசாரிக்கிறது. ஒலிம்பிக்ஸ் ஓட்டப்பட்டி சோ நாங்கள் நாலு ஓமைகளை ஏசு சொன்னதில் இருந்து கற்றுக்கொண்டு கொண்டிருக்கிறோம். நாலும் பிசாசு அவர் தோட்டத்திலே நாட்டின கோதுமையாகிய அவருடைய பிள்ளைகள் வழியால் அழைக்கப்பட்டவர்கள். அவர்களை கெடுக்க அந்த யேசுவாவின் கூட்டமாகிய வழியே அழைக்கப்பட்ட இகலேஷியா அதை கண்காணிக்கிற மனுஷர்கள் ஏனோ தான் உண்டு இருந்த நேரம் இரவையில வந்து அவருக்கு சொல்றதை சொல்றேன். அதாவது ஒருவரும் கவனியாத நேரம் வந்து தன்னுடைய களைகளை தன்னுடைய பிள்ளைகளை ஒன்றுமே மாற்றமடையாதவர்கள் வெறும் கிறிஸ்தவர்கள் பைபிள் கையிலே வாயிலே கையிலே பைபிள் வாயிலே பிரைஸ் தி லார்ட் அல்லது அல்லேலூயா. ஆனா கூடிய பொய்கள் அப்படியான ஆக்களை கொண்டு நாட்டி போடுறான். பாருங்க எத்தனை மாம்பு வருது பைபிளோட ரெண்டு நாளையில ஒரு கார்ட்டூன் மாதிரி ஒன்று வைத்தோம். பாம்பு வந்து ஒராளையிலே போய் டொக் டொக் கொத்துது. சரி, முதலாவது நான்கு நிலங்கள் அதிலே மூன்று நிலங்கள் வழியோரத்தை போல இருதயம் கற்பாறையை போல இருதயம் முட்கள் நிறைந்த இருதயம் மூன்று பேரும் அநேகமாக சபையிலே குந்திக் கொண்டிருப்பார்கள். இயேசுவின் தோட்டத்திலே அவன் எங்க போறது பிரச்சனைகளே பிடிபட்டாக்கள் மனம் திரும்பாதாக்கள் ஒன்றுமே ஏறாதாக்கள் பிசாசுகளை உடையாக்கள் சந்ததியின் சாபங்கள் உடைக்கப்படாதாக்கள் எந்த சின்னப்பர் சொல்ற மாதிரி அடிபட்டு போகிற மேகங்களை போல பூதனைகள் உடனே பிடிக்கிறவர்கள் அது எங்க இருக்குது? எபேசியர் 4 14 நாம் இனி குழந்தைகளாகிராமல் அறிவிலே மனுஷர்களுடைய சூதும் தந்திரம் வஞ்சிக்கிறதுக்கு ஏதுவான தந்திரமுள்ள போதனைகள்
தந்திரமுள்ள கற்பனைகள் பலவித காற்றினாலே அலைகளை போல அட்டிப்பட்டு அலைகிறவர்களாயிராமல் பார்த்தீங்களா பொல்லாத சயனைட் நஞ்சு கொஞ்சம் அங்கே திருப்பி விட்டுற அதுல பின்னால பேய் அப்ப பிடி விட்டுருவாங்க ஒரு ஆள் ரெண்டு பேர் அங்கால நாலு பேர் அங்கால ரெண்டு குடும்பம் அன்பை விட்டு ஃபெலோஷிப்பை விட்டு தொடர்ந்து வார்த்தை கேட்கறதையும் விட்டு பிரிந்து போவார்கள். எத்தனையோ காரியம் இருக்கு பார்க்க வேண்டியது, எத்தனையோ கட்டளைகள் புத்திமதிகள் உண்மைகள் இயேசுவா சொன்னார், இத்தனை அதை எல்லாத்தையும் விட்டு போட்டு எப்படி அன்பு கொண்டாருள்ள நான் அறியேன். டிஜிஎஸ் படிக்கிற பாட்டு தான் ஞாபகம் வருது, மனுஷர்கள் அன்பு மாறலாம் மறைவாக தீங்கு பேசலாம். டாடி எழுதி வைத்திருக்கிறார், மனுஷனை நம்புகிறவன் சபிக்கப்பட்டவன், யெகோவாவை நம்புகிறவனோ ஆசீர்வாதம் பெற்றவன். சோ பழம் கொடுக்காத முதல் மூன்று பிரிவும் மூன்று இருதயமும் கோதுமை தோட்டத்தில் இருப்பார்கள். வருஷ வருஷம் வாழ்றது பிரச்சனையோட தங்கட பிரச்சனை அல்லது மகள் மகனின் பிரச்சனை. பழம் கொடுப்பம் ஆசீர்வாதமாக இருப்போம். நீங்க யோசிச்சு பார்த்துருங்களா, அவன் செத்து போன ஜான் எஃப் கெனடி சொன்ன இது ஞாபகத்துக்கு வந்த இப்ப அவனை சுட்டு கொலை செய்தார். ஹி வாஸ் எ ரோமன் கேத்தலிக் During our school time, we got to leave that day. அவன் என்ன சொன்னது தெரியுமா? Ask not what the country can do for you. No, don't ask. Ask what you can do for the country. உன் தேசம் உனக்கு என்ன செய்ய கூடும் என்று கேட்காதே. அந்த கேள்வி, நீ உன் தேசத்துக்கு என்ன செய்யலாம் என்கிற கேள்வியை கேள். அப்படி இருக்கு. I just came to my mind, oh my goodness, I read that probably 50 years ago or maybe 45, more than that. சர்ச்சில் எப்படி மனப்பான்மை, என்ன கிடைக்கும்டா பாரு, யாருக்கு நாங்கள் ஆசீர்வாதமாக இருக்கோம், நீ என்ன செய்கிறாய், அந்த வேலை செய்கிறன் இந்த வேலை செய்கிறன், ஹோகன் பிளை பண்றன், நான் கணக்கு பிள்ளையாக இருக்கிறன், நான் சமைக்கிற வேலை செய்கிறன், இதுகள் எவரும் செய்யல.
அவருடைய வேலை ராஜ்யத்தின் வளர்ச்சிக்காக. What are you doing? இந்த ஊழியத்திலே தொடுத்திருக்கிறவர்களும் அல்லது வெளியரங்கமாக வழியிலே வேறு வேறு கூட்டங்களோடு இருக்கிற கேள்வி காட்டுப்பார், வாட் ஆர் யூ டூயிங்? பரிசேயர் மாதிரி வீடுகளுக்கு சென்று சும்மா இருக்கிறவர்கள் கிடக்கிற பெயெல்லாம் களையெல்லாம் கொண்டு வந்து சேர்க்கறியா? உனக்கு ஆதாயம் வர வருமானம் யாரை நெருப்பில் இருந்து பிடிச்சு இழுக்கிறாய்? யூதா சொன்ன மாதிரி தேங்க்யூ. சிலர் நெருப்புக்குள்ள போக ரெடி, ஒருத்தன் பிடிச்சு இழுக்கிறான், அது ஒரு பொம்பளை. யார் ஒருவன் பிழையான வழியிலே போகிறான் நீ அறிந்து, இது என்ன, இது உனக்கு என்ன அவனோடு தொடர்பு? உண்டு ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்க என்னத்துக்கோ, தனியா உன்னை பார்க்க இவளை மாத்தவள். உட்கார்ந்து யோசிப்போம், நாங்க ராஜ்யத்தை பிள்ளைகளா அவரது ராஜ்யம் பரவும்படிக்கு வேலை செய்ய, அல்லது What are you involved with? எத்தனை பேர் ரிப்பேக் பண்ணி இருக்கிறாய்? ஏய் நிப்பாட்டு, நீ என்ன கோபிச்சாலும் மறவாயில்ல, நிப்பாட்டு சொல்லுவன் அதிகாரத்துக்கு. அப்படிப்பட்டவர்கள் எங்கே? அவன் ஊழிய முடியும் நேரத்திலே ஓன் பண்ணி விட்டுட்டான். மந்தையை தப்பப்படாத ஓநாய்கள் வரும் உங்கள் அன்னை பேய் அனுப்புவான். எபேசு சபைக்கு அனுப்பி வைக்கவில்லையா? வெளிப்படுத்தின புத்தகம் அவ என்ன விதமா கொடுத்து வந்தார்கள் தெரியாது. தி அப்போஸ்டல்ஸ் என்று சொல்லி வந்தாங்க. அப்போஸ்டல் என்றால் இப்படி மூஞ்சையும் பல்லும் அது பிடிக்கலாம், ஆனால் வளர்ந்தவர்கள் வார்த்தையின் வெளிச்சத்திலே முகத்தை பார்த்து பிடிச்சு போடுவாங்க. முகம் காட்டி கொடுக்கும், புறம்பான நிலைமை அநேகமாக முகத்திலே தெரியும். அனுமோதும் நடிக்கிறார்கள் இருக்கிறாங்க. காயின் நடிக்கவில்லை, அவனுக்கு ஆபேல் மேல கோபமாயிருந்தது. டாடி என்ன கேட்டார் தெரியுமா? என்னி கோபப்படுறாய்? நோ நோ நோ, ஐ ஸ்டாப் த ஐ. டாடி முகத்தை பார்த்தார், உன் முகம் ஏன் விழுந்து போய் கிடக்குது? உன் முகத்தின் பிரதிபலிப்பு என்ன ஒரு மாதிரி இருக்கிறாய்? எப்படி அகத்தின் நிலைமை முகத்திலே தெரியும். இஞ்சப்படி என்றது, சிலர் அதையும் மறைச்சு நடிச்சிருவாங்க. இப்படி இருக்கிறீங்க, நடிப்பு
சொலமன் எழுதிவிட்டான், வெளியால முகத்தில் செருப்பு இருக்கிறது, உள்ள துக்கம். இங்க இவர்கள் மற்றவர்களுக்கு தங்களை காட்டிக் கொண்டதில்லை, இவர்கள் உள்ளும் புறமும் சேம் அல்ல. விளங்கிட்டு தானே கோதுமையோட அந்த கோதுமை நாட்டப்பட்டு வளர்ந்து அவர்களுக்குள்ளும் 30, 60, 100 வித்தியாசம் அவங்கள அர்ப்பணத்தின்படிக்கு பழங்கள் கொடுக்கிறாங்க. அந்த 4 நிலங்கள் அந்த மற்ற 3 பகுதியினரும் 75% கோதுமை தோட்டத்துக்குள்ளார் இருப்பாங்க. ஐயோ, பிரச்சனை. இரண்டாவது ஓமை கோதுமையும் களையும் அதை பார்த்து கொண்டு இருக்கிறோம். களைகள் உள்ளே வந்து நாட்டப்பட்டு தொடர்ந்து இருக்கிறதன் காரணம் அவருடைய இந்த சபையின் மூப்பர்கள் மேய்ப்பரிடத்தில் இல்லை. சுபதர்கள் கலைகள் வளர்ந்து கொண்டு போகிறது மற்றதை கெடுக்க. சத்தியான அந்தந்த நேரத்துக்கு தேவையான வார்த்தை, வெளிச்சம், சாப்பாடு கொடுபடுகிறது இல்லை. பூமியிலே சமாதானத்தை உண்டு பண்ண கொடுக்க வந்தேன்னு யூ திங்க் நினைக்கிறீர்கள? நோ, சமாதானத்தை அல்ல, பிரிவினை ஏற்படுத்த வந்தேன். எந்த இயேசுவாயிரு பைபிள் இயேசுவா பல சபைகள் பிரசங்கிக்கிற இயேசுவா ஜீசஸ் அல்ல. எப்படி நான் பிரசங்க பண்ணேன்? குறிப்பாக ஒரு தம்பதிகள் என்ன வேணும், இது எப்படி என்ன, போய் ஒரு களையோட கோதில் இருக்கிறவர்கள் களை வழி நடத்தப்படுது. என்னுடைய வாழ்க்கையிலே கண்ணுக்கு முன்னால நடந்த உண்மைகளை, அனுபவத்தை நான் சொல்லலாம். நானே நின்றுவென்ற அனுபவத்தை புத்தகத்தை பாய்ச்சிட்டு நானே சொல்ல நெசசரி. தேங்க்யூ. இவர்கள் கொடுத்த வார்த்தையிலே தேவன் செயல்பட்ட விதத்திலே ஆரம்பத்திலே ஆஃப்டர் த பெண்டிகாஸ் நடந்த காரியங்களை பார்த்து வழியாக்கள் இவர்களோடு சேர பயந்தார்களா? They were afraid
என்ன நடத்த? ரெண்டு சம்மதிகள் செத்து போறாங்க, புருஷனு பச்சாதி. என்னமோ மறைவாக ஒழிச்சு வச்சதாம். அவன் தான் சைமன் பீட்டர் சொன்னான், ரெண்டு பேரும் முழுத்து செத்து போறாங்க. எல்லாருக்கு மிகுந்த பயம் உண்டாயிட்டு, இந்த கூட்டத்தோட சேர்றதா இவன் என்ன? பீட்டர் இவனுக்கு கதைக்கு தெரியா, போட்டான் சாபம். புரிஞ்சாலும் ஜாதி, பஞ்சாதையும் ஜாதி. இதாரு சொல்ற இப்பத்தைய கலைகள் உள்ளே இருந்து எழுமிய போதகர் களை, பாஸ்டர்களை செய்த பாயன் சோயேஷு இரண்டாவது உமையில எப்படியான கேடு உண்டாகத்தக்கதாக கலைகளை உலகத்திலிருந்து வழியால் அழைக்கப்படாதவர்களே, யோகானன் அருளப்பர் 17 சொல்லப்பட்டபடி உலகத்திலே இருந்து தெரிந்தெடுத்த நீர் எனக்கு கொடுத்தவர்களுக்கு நான் உம்முடைய வார்த்தையை கொடுத்தேன். இதுதான் கோதுமை. அந்த கோதுமை அவர் ஊத்துற தண்ணிய உறிஞ்சு குடிக்கும். பலர் ஏன் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும்? அந்த தானியம் வளர்ந்து கோதுமையாய அதை மாபாகிறது இல்லையா? இடிச்சு நேதேதே நான் சொன்னேன், ரெண்டு மலரட்டு முடிவில பாபம் என்கிற பிழையான அர்த்தத்தை எடுக்க கூடாது. ஏசுவோ சொல்லல, விடுங்கோ விடுங்கோ, நல்லா வரட்டும் வளரட்டும். நீ அவளுக்கு இடம் கொடுக்கிறாய், மற்றவர்கள் கெட்டு போறாங்க. அவளோட போதனை, அவளோட வேசித்தனம், விக்கிரகங்களுக்கு படைச்சதை சாப்பிட ஜாசபா. நான் வந்து அவள் மனம் திரும்பாத பட்சத்திலே அவளை கட்டில் கடையாக்குவேன். அவளோடு விபச்சாரம் பண்ணின ஊழியர்கள், அதாவது அவள் சொல்ல கீழ்படிந்தவர்கள், மிகுந்த உபத்திரவத்துக்குள்ளே தள்ளுவேன். என்ன உபத்திரவம்? கூறப்படவில்லை. இது யேசுவாவின் வார்த்தைகள். உயிர்த்தெழுந்த யேசுவா உயிர்ப்பிக்கும் ஆவியாக பேசுகிறார். யேசுவாவுக்கு தன் வாழ்நாட்களிலே மாமிசத்திலே இருந்த ஊழியத்திலே சில சில இடங்களுக்கு தேவையானாலும் கடிதங்கள் எழுதி அனுப்ப அவர் அனுப்பவில்லை. நேரம் இல்லாம இல்ல. நான் ஒரு காப்பிடித்தான் யோசிச்சேன், டேடி அந்த வேலையை அவருக்கு கொடுக்கவில்லை. நிலத்தலை மட்டும் அழுதினார் அந்த விபச்சாரி பெண்ணை.
பிடித்து கொண்டு வந்தான். அவங்க கேட்டுக்கொண்டே இருக்க நிலத்தில் எழுதினார். சபைகளுக்கு ஏழு கடிதங்களை அனுப்பினார். How is that? You don't like to read? அதை வாசிக்கிறவங்களுக்கு ஆசீர்வாதமாம். யோகனாண்டு புத்தகத்தை அதை வெளிப்படுத்த கேட்கிறவர்களுக்கு ஆசை, அதன்படி செய்கிறவர்களுக்கு ஆசீர்வாதம். யேசுவாவின் ஏழு கடிதங்கள் இதை நீங்க வாச பிறகு மற்றாக்களுக்கு கொடுக்கும். யேசுவா தேவையில்லாத போடு வேற இந்த களையும் கோதுமையும் எவ்வளவாய் கோதுமை தோட்டத்தை பார்க்கிறார்கள். பாசரப்பட்டவனோ மூப்பனோ யாரோ கவனமாக இருக்க வேண்டும். யார் வாரான், யார் போறான், யாரோடு ஆடுகள் தொடர்பு வைத்து பிழையான போதனையை எந்த ஜேசபல் போடுறாள், That's okay. அவங்க after all உங்களுடைய இனத்தவர்கள் தானே, அவங்க என்ன நஞ்ச போட போறாங்க, சே அதை ஜபம் பண்ணுறதுக்கு பிறகு நல்லா நீ சாப்பிடலாம், புக்கையோ மோதகமோ எல்லாம் சாப்பிடலாம். யாருக்கு அவன் காட்டியும் அவரு கண்களுக்கு தப்புமா? எபிரேயர் 4:13 தெரியாதா? அவருடைய கண்களுக்கு மறைந்தது ஒன்றுமே இல்லை. டாடி, ஓ அவன் டேவிட் சொல்லிப்பட்டான். அவரு பிரசன்னத்தை வச்சு உடைய ஆவிக்கு மறைவாக நான் எங்க ஓடுவேன். பாதாளத்துக்கு இறங்கினாலும் அங்க கடல் அடந்து பூமியும் கடையாந்தத்துக்கு போனாலும் many times when I was on my flight விமானத்தில் I usually choose the window seat. So I look outside and I remember what David said. பூமி கடை தொங்கலுக்கு போனால் அங்கே இருக்கிறேன். Why? Because God is spirit. தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவர் இல்லாத இடமே இல்லை, ஒரு இடமும் இல்லை.
இயேசு. நாங்கள் பார்க்கற அந்த இது ஒரு சூரிய குடும்பம், அது மாதிரி பில்லியன்ஸ் பில்லியன்ஸ் பில்லியன். ஓகே, இதுல சுத்தி கொண்டு வர்றதுகள்ல ஒரு உருண்டையே தான் போக்கஸ் பண்ணார் அவர் கேமராக்கு. That's the earth. Wow. யோசி பாக்கறேன், அவரை கேமரா போக்கஸ் பண்ண சுத்தி வர அல்ல. In the beginning, God created the heavens and the earth. Second verse. And the earth was without form. மட்டெல்லாம் போயிட்டு Jupiter, Mars, Venus, Saturn. What about the other planet? Yes, I got thrilled about it. அங்கதான் அவரது ராஜ்யம் இறங்க. Not Jupiter. உம்முடைய ராஜ்யம் வருவதாக எங்கே பூமியிலே பருதுக்கு போறார்கள் போகலாம். No problem. Now, let's go over what we read. Random. Simon Peter, Random Adhiyaram. The Kalaigal Kulli. Kalaigalana Poder. Rendu Korundiyar Padanundu. பைமூட்டு தொடக்கம் யேசுவின் அப்போஸ்தல போதகர்கள் கற்றுக் கொடுக்கிறவர்கள் மெய்ப்பர்கள் அவர்களை போல வேஷம் தரிப்பார்கள் என்று சின்னப்பர் பால் எழுதி வைத்திருக்கிறான். நேற்றைய தினத்தில் I remember I think பன்னெண்டாவது வார்த்தையில விட்ட மாதிரி ரெண்டு பேர் ரெண்டு பன்னெண்டு அப்படியா? இவர்களோ பிடிபட்டு அழிக்கப்படுவதற்கு உண்டான புத்தியற்ற மிருக ஜீவன்களை போல தங்களுக்கு தெரியாதவைகளை தூஷித்து இந்த கலைகள் தங்கள் கேட்டிலே கட்டழிந்து அநீதத்தின் பலனை ஆடிவார்கள். இவர்களுடைய முடிவு அழிவு. அழிவண்டி சொன்னோன்னு பிலிப்பியர் புத்தகத்தை எடுங்கோ, அங்க கொஞ்சம் கலைகளை பார்க்கலாம். சபையிலே பக்கவழியாய் வந்த கலைகள் 3:18. ஏனென்றால் அநேகர் வேறு விதமாய் வாழ்கிறார்கள். அவர்கள் மேசியாவின் சிலுவைக்கு பயஞ்சரண்டு, அதாவது அவருடைய சிலுவை என்றால் மரண பரியந்தம் அதி உயர்ந்த தேவனாகிய தகப்பனின் சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தது. அவரை பின்பற்ற
மாற்றுகிறோம் என்று சொல்லி இதை ஒப்பு கொடுக்காதவர்கள் செலுவைக்கு பாய்ஞர்கள். The enemies of the cross, we don't submit to the will of the Father. பாய்ஞரும் உலக அநேகம் தலைவை சொன்னேன், இப்பொழுதும் கண்ணீரோடு சொல்லுகிறேன், அவர்கள் முடிவு அழிவு. பார்த்தீங்களா? நல்லவேளை இதுல எழுமும் அவர்கள் முடிவு கேடுன்னு போடல, டிஸ்ட்ராக்ஷன். அப்பல்லோ முடிவு, தட்ஸ் இட், ஒன்றுமே இல்லை. அழித்தல், முற்றிலுமான அழிவு, சாகவை முற்றிலுமாக இழப்பு. அந்த அப்பொழுது கிரைக்க சொல் அதில் இருந்ததுதான் அழிவு என்று மொழிபெயர்த்திருக்குது. தேவன் தன்னுடைய ஒரே பாரான மனை விசுவாசிக்கிறவன் அவனோ அவன் அழிக்கப்படாமல் கெட்டு போகாமல். ஏழுமுகத்தின் பழையான மொழிபெயர்ப்பு முற்றுமுழாக அழிக்கப்படாமல் விடுதலை அடையும்படிக்கு அவரை கொடுத்து எவ்வளவாகி உலகத்தில் அன்புக்கு வந்தார். அந்த 3:16 பல ஆயிரக்கணக்கான மொழிபெயர்களை மொழிபெயர்த்தாலும் 98.9 வீதமான அதை பாடமாக்கி வைத்திருக்கிறவர்கள் பிழையாக விளங்கி கொண்டிருக்கிறார்கள். அதுக்கு நான் போகவில்லை. God never loved the world. Now we will come to that. I'm not having a study on that. Second Peter 2:13 இந்த போலி போதகர்கள் பலர் துன்புற காரணமாக இருந்திருக்கிறார்கள், அவர்களும் துன்புறுத்தப்படுவார்கள். அவர்கள் செய்கிறதுக்கு அவர்கள் பெறும் சம்பளம் அதுவே ஆகும். பல நேரத்தில் பெரிய விருந்துகளில் சுவைத்திருப்பதை என்ஜாய் பண்ணுவதை அவர்கள் சந்தோஷமாய் எண்ணுகிறார்கள். கருப்பு புள்ளிகளாகவும் கரைகளாகவும் இருக்கிறார்கள். அவர்கள் உங்களோடு சாப்பிட வரும் பொழுது தம் தந்திரம் நிறைந்த மகிழ்ச்சியிலேயே ஈடுபடுவார்கள். இவர் ஒரு நாள் வாழ்வே இன்பம் என்று ஏழுமோ எண்ணி கரைகளும் லைச்சகளுமாயிருந்து உங்களுடைய விருந்து உண்கையில் தங்கள் வஞ்சனைகளில் உல்லாசமாய்வார்கள். தங்கள் மாயமானத்திலே உல்லாசம் படவே படாது, வந்தது சாப்பிட்டு போட்டு போவார். அதனாலு விபச்சார மயக்கத்தால் இவைகள் கலைகள், விபச்சார மயக்கத்தால் நிறைந்தவர்களும் பாவத்தை விட்டு ஓயாதவர்களுமாக இருக்கிற கண்களை உடையவர்கள், உறுதியில்லாத மனுஷர்களை
தந்திரமாய் பிடித்து பொருளாசைகளில் பழகின இருதயத்தையுடைய சாபத்தின் பிள்ளைகள். அங்க சொன்னது யேசுவா, பிசாசின் பிள்ளைகள், களைகள். இங்க பீட்டர் சொல்றான் சாபத்தின் பிள்ளைகள், ஷேம். எங்க இருக்கிறார்கள்? கோதுமை தோட்டத்துக்குள்ள கலந்திருக்கிறார்கள். பார்த்துட்டு கழுத்துட்டு கொண்டு போயிருமோ நாய். இப்ப இங்க பார்ப்போம் இந்த மொழிபெயர்ப்பு. ஒரு பெண்ணை பார்க்கும் போதெல்லாம் அவளை அடைய விரும்புகிறார்கள். இந்த தீய போதகர்கள், சாத்தானின் போதகர்கள் இந்த வகையில் எப்போதும் பாவம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வல்லமை அற்ற மக்களை பாவ வலையில், என்ன வல்லமை? ஆமைக்குரிய வல்லமை. ஏமலாந்திகள் பாவ வலையில் சிக்கும்படியாக செய்கிறார்கள். அவர்கள் தம் இதயங்களுக்கு பேராசை கொள்ளும் பயிற்சியை அளித்திருக்கிறார்கள். அவர்கள் சாபம் பெற்றவர்கள். So all these people are in the wheat barn, wheat garden. யேசுவின் கோதுமை தோட்டமாகிய வழியானே அழைக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் கூட்டத்தோடு உள்ளுக்கு பக்க வழியாய் வந்தவர்கள், பிசாசனால் வஞ்சிக்கப்பட்டு வந்தவர்கள், தங்களுக்கு தாங்களே நடிக்கிறார்கள் என்று அறியாமல் தாங்கள் கிறிஸ்தவர்கள், சத்தமின் மோட்சம் அல்லது எங்கேயோ என்று முழுவதுமாய் விசுவாசிச்சிருக்கிறார்கள். பேய் பாம்பின் உருவத்திலே வந்து எவாளுக்கு சொன்ன, நீங்கள் சாவதே சாவதே இல்லை அப்படி சொன்ன எவ்வளவு. பரிசேயர்களும் தங்களுடைய தகப்பன் அதி உயர்ந்த தேவன் என்று நம்பியிருந்தார்கள். இயேசுவை சொன்னார், இல்லை அப்படி அல்ல. எப்படியாய் இந்த பிழையான நம்பிக்கையோடு வஞ்சிக்கப்பட்ட நிலையிலே எத்தனை களைகள் எனப்பட்ட மேய்ப்பர்கள், போதகர்கள், பாஸ்டர்ஸ், டீச்சர்ஸ், அமெரிக்கா, கனடா, all the other places, they will never teach the doctrines of Yeshua, Messiah, in bodhanigale adellam kelpadivad. No, manandirvad manandirumungo enadhu manandirpa naanga apdi oru oru kondu cheyala enna solvaru. சரியான வழியை விட்டு தப்பி ஓடிப்போன பெயூரின் மகனாகிய பிலேயாமின் வழியை, பிலேயாமேன் ஓடிப்போனவன், அவனுக்கு உள்ளே இருந்தது என்ன? ஏன் இன்னும் ஒருக்கா கேட்டு போட்டு பாருன்னுண்டவன்? காசு. பாலாக் ராஜா காசு கொண்டவன். இவன் கூலிக்கு மாரடிக்கிற ஒரு மனுஷன். அங்கால சாத்திரமும் சொல்லுவான், அங்கால சாபமும் போடுவான். அப்படிப்பட்ட ஆளை புட்டிச்சு
is a witch doctor, Balaam. அவனை பற்றி சொல்றார். இந்த போதனை அதுக்குள்ள வந்துட்டது புதிய ஏற்பாட்டில் இயேசுவை எழுதின கடிதத்தில். இன்று வரை இருக்கு இயேசபேலின் போதனை, அதுகளுக்கு நாங்க இன்னும் வரை இல்லை. பிலையாமின் போதனை நிக்கோலேஷன்ஸ் அவர்களுடைய போதனை சபையுள்ள வந்து பூந்துட்டது, கவனிப்பார் இல்லை. அவங்களுக்கு ஆக்கள் கூட தேவை. போன வருஷம் எங்களுக்கு 250 பேரு கிட்ட இருந்த, இப்ப இந்த வருஷம் வந்து 300 மேலால போயிட்டு. நீ குரட்ட விடும் நாயாக இருக்கிற பொழுது களை எப்படி வராம இருக்கும்? குரட்டை விடும் நாய் அதி உயர்ந்த தேவன் சொன்னார். காவல் காக்கிற நாய் குரட்ட விடுது. ஏன்? நல்லா கூழி எக்கச்சக்கமாக சாப்பிட்டுட்டு பெருவகிற நாய்கள் காட்டு சொற்கள் அவருடைய ஊழியக்காரர்கள். அளவுக்கு மேல சாப்பிட்டு இடம் இல்லாட்டி பரவாயில்ல, கட்டில் ரிப்படுப்போம். என்ன பயங்கரமான சொற்களை நடி உபயோகித்திருக்கிறார். சூப்பிலையாமை போல களைகள் அங்கே வரும். பணாச உடையவர்கள் பணத்துக்காக தங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தவர்கள் தேவன் போக வேணாம் என்று சொன்னாலும் அவர்கள் கேளாதவர்கள். பிலையாமின் வழியை பின்பற்றி போனவர்கள் அவன் அநீதியின் கூலிய விரும்பி தன்னுடைய அக்கிரமம் கட்டளைகள் இல்லாத ஒரு ஜீவியும் கடிந்து கொள்ளப்பட்டான். பேசாத மிருகம் மனுஷ பேச்சை பேசி தீர்க்கதரிசியின் முட்டாள்தனத்தை தடுத்தது. இங்கே என்னமாம் இந்த போலி போதகர்கள் சரியான வழியில இருந்த விலகி தவறான வழிக்கு சென்றார்கள். இடையில விரும்பப்படலாம். உங்களுக்குள்ளும் சிலர் எழும்பி பழியான வழியிலே போக மற்றவர்களை இழுத்துக் கொள்வார்கள். அதுக்கு தான் யேசுவா சொன்னது முடிவு பரியந்த நிலைத்திருப்பவன் நிக்கிறவன் விழாதபடிக்கு எச்சரிப்பா இருக்க கடவன். உண்டை வாழ்க்கையை பாருங்கள். சரியான வழியிலே போகிறாயா? தவறான வழிக்கு சென்றார்கள். அவர்கள் பிலையாம் சென்ற வழியை பின்பற்றினார்கள். காசு காசை பிலையாம் பெயூரின் மகன் தவறு செய்ய மக்கள் கொடுக்கும் கூலியை அவன் நேசைத்தான். அந்த எதற்காக அவன் அவள் போக விருப்பப்பட்டது? பாலாக்கோட அவனுக்கு பண ஆசை,
அங்க பிரசன் கொண்டு வந்திருக்கிறான். பாலாக் அப்ப இன்னும் ஒருக்கா கேட்டு பாப்பம். சில வேளை அவர் மனம் மாறலாம். முதல்ல சொல்லி போட்டார் என்ன போகணும் என்று. இன்னொருக்கா கேட்டுட்டு பாருன்னா பாப்பம் என்ன சொல்றேன். டாடிய ஓரளவு தெரியும் தானே இப்பயாவது என்ன சொல்லுவாருண்டு. நற வாய துறந்தியோ நான் சொல்ற வார்த்தை தான் பேச வேணும். தப்ப மாட்டாய். உனக்கு விளங்கும்படியா சொல்லுகிறேன். எப்படி வாசிக்கிற கூலியை விரும்பினான். போற வழியில அவரது சித்தத்துக்கு மாறாக போறான் என்பதை அறிந்து கொள்ள ஒரு தூதன் வந்து வாழ்வுடன் முன்னால விளையாமட குருட்டு கண்கள் பண ஆசை நிமித்தம் தூதனை காணவில்லை. கழுதாய் கண்டுட்டது. கண்டுட்டு பயத்தில் படுத்துட்டு உங்களுக்கு அதுக்கு பிறகு தெரியும். திறமான ஒரு கதை. அதை வந்து கேக்குது. நான் ஒன்று கழுதே அல்ல. இப்படி செய்திருக்கிறனா ஏன் என்ன அடிச்சனி. அவன் தவறு செய்வதில் ஒரு கழுதை அவனை தடுத்தது. கழுதையோ பேச இயலாத ஒரு மிருகம். ஆனால் அந்த கழுதை மனுஷனின் குரலில் பேசி தேவன் பேசவில்லை, கழுதை பேசியது. கழுதை கூட வந்து தேவன் பூந்தவர். அந்த தீக்க தரிசியின் பைத்தியகாரத்தனமாக யோசனையை தடுத்தது. அந்த போலி போதகர்களோ நீர் தண்ணீர் இல்லாத ஊற்றுக்கள் விளங்கப்படுத்த போற இவர்கள் யார் களையாக இருக்கும். தேவனுடைய வெளிச்சம் பெறாத உலகத்தில் இருந்த வழியே வராத தேவனுடைய வார்த்தையை யேசுவா மூலம் பெறாதவர்களாக யோகானன் 17:8, 17:14, 17:6 சும்மா வந்த ஜனங்கள் தங்களை தாங்களே தங்கள் சொந்த ஆதாயத்துக்காக வருமானத்துக்காக தங்களை போதகர் மேய்ப்பர் கல தீகதரிசிகள் அப்படியாக ஆக்கி ஜனங்களை இன்று வரை வஞ்சித்து கொண்டிருக்கிறார்கள். They have no light. பரிசேயர் மாதிரி அவர்களுக்கு வெளிச்சம் இருந்தால் அவர்கள் உண்மையை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவர்களுக்குள்ளே உண்மை இல்லை. அதி உயர்ந்த தேவனின் வார்த்தை இருக்கவில்லை. அகப்பிலே வரவில்லை.
பானையிலே இல்லை. அவர்கள் பிசாசின் பிள்ளைகள். இயேசுவை சந்தித்த போதவர்கள் பிஷப் அந்த மேய்ப்பர்கள் இஸ்ராயல் ஜனங்களை வழிநடத்தினவர்கள். களைகள் நீங்களும் போவதில்லை, ராஜ்யத்துக்குள் போறவர்களையும் விடுகிறதில்லை. You're not going in. போலி போதகர்கள் டீச்சர்ஸ் பாஸ்டர்ஸ் எனப்படுகிறவர்கள் Listen, let's go to the scriptures. எங்களுக்கு மற்றவண்ட கதை தேவையில்லை. நீரில்லாத ஊற்றுக்கள் தோண்டினா அங்கு தண்ணி இல்லை. அவர்கள் புயலினால் அடித்து செல்லப்படுகிற மேகங்களை போன்றவர்கள். மழை இல்லை, திடீர் இஞ்சால அடிச்சா இங்கால போகும், அங்கிருந்து அடிச்சா இங்கால வரும். பீதி சொல்றதை இப்ப பாருங்க, அவர்களுக்காக காரிருள் நிரம்பிய இடம் ஒதுக்கப்பட்டுள்ளது. வரது டு ஹெல். I think his time is coming. ரெண்டு மூணு அதுக்கு கூட இதை சொல்லிக் கொடுக்க எனக்கு வந்தது. What Yeshua meant about hell, fire. யேசுவை சொன்னா சொல்ல தண்ணி வேணும், அல்லது அவரே டைம் வேஸ்ட் பண்றார். காருள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அவர்களின் பேச்சு கவர்ச்சியாக இருக்கும். They know how to speak to catch the people. இந்த கள்ளப்போதகர்கள் களைகள் உங்களுக்குள்ள சிலர் எழும்பி கவர்ச்சியாக கவர்ச்சிகரமாக இருக்கும். வீண் வார்த்தைகளை பேசி கொண்டு போட்டிருக்கு. ஆனால் உண்மையிலே அது தகுதியற்றது. அவர்கள் மக்களை மற்றாக்களை பாப வலைக்குள்
நடத்துகிறார்கள். பாவங்களின் செல்வாக்கிலிருந்து தப்பிக்க ஆரம்பித்திருக்கிறவர்களை அவர்கள் தவறான பாதையிலே வழி நடத்துகிறார்கள். தங்கள் பாவ உடல்களில் மக்கள் செய்ய விரும்பும் பொல்லாப்புகளை பயன்படுத்தி அப்போலி போதகர்கள் இதை செய்கிறார்கள். போலி போதகர்கள் கலைகள் மக்களுக்கு விடுதலை பற்றி வாக்குறுதி அளிக்கிறார்கள். ஆனால் அந்த போலி போதகர்களே இன்னும் விடுதலை அடையவில்லை. மிகவும் மோசமான பழங்களுக்கு அவர்கள் மோசமான பழக்கங்களுக்கு அவர்கள் அடிமைகளாக இருக்கிறார்கள். ஒருவனை ஆக்கிரமிக்கும் பொருளுக்கு அவன் அடிமையாகிறான். இங்க பாப்ப வேடுமுகத்தை, தாங்களே கேட்டுக்கு அடிமையாக இருந்தும் கேட்டுக்கு அவன் அந்த சொல்லு விட மாட்டான். அழிவுக்கு அடிமைகளாக இருந்து அவர்களுக்கு சுவாதீனத்தை, அதாவது சுதந்திரத்தை வாக்குத்தத்தம் பண்ணுகிறார்கள். எதனால் ஒருவன் ஜெயிக்கப்பட்டிருக்கிறானோ அதற்கு அவன் அடிமைப்பட்டிருக்கிறான். அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் மறுபடியும் அவைகளில் சிக்கொண்டு ஜெயிக்கப்பட்டால் அவர்களுடைய பின்னிலைமை முன்னிலைமையிலும் கேடுதொள்ள இருக்கும். உலகத்தின் தீமைகளில் இருந்து அம்மாக்கள் தப்பித்து விட்டார்கள். நமது எஜமானும் இரட்சகருமாகிய இயேசுவே மெசியாவை அறிந்ததால் அவர்கள் தப்பித்தார்கள். மீண்டும் அத்தீமைகளிடையே அவர்கள் அகப்பட்டு பலியானால் அவர்களது இறுதி நிலைமை முடிவு அவர்களுடைய முந்தைய நிலைமையை காட்டில மோசமாக இருக்கும். அவர்கள் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட பரிசுத்த கட்டளை பற்றி அறிந்ததுக்கு பிறகு அதில் இருந்து பிறழ்வதை காட்டிலும் விட்டு விலகுவதை இதய மக்கள் சரியான வழியை தெரிந்து கொள்ளாமல் இருப்பது நலமாக இருக்கும். சரியான வழியை கண்டு அதுல போயிட்டு பிறகு அதை விட்டு போட்டு போறது பார்க்கலும் சரியான வழிய அறியாம இருந்தால் நல்லம். நாயானது சக்தி எடுத்த பின் அந்த சக்தியை சாப்பிட வரும். இன்னும் ஒரு பன்றியை கழுவிய பிறகு அப்பன்றி சேத்துக்குள்ள சென்று புரண்டது புரளும். ஆகிய பழமொழிகளை போன்ற இந்த கள்ளப்போதகர்கள் இந்த கள்ளர்களின் செயலாகும்.
நிறைய பள்ளியும் கடைகளுக்கு போய் இருக்கு. அங்க ஒன்று நடக்கவில்லை, ஒரு மாற்றமும் நடக்கவில்லை. இவர்கள் வந்து எப்படியோ புகுந்து கொண்டார்கள். அந்த அப்போஸ்தலர் போய் புகுந்தார்கள் சபைக்குள்ளே வெளிப்படுத்தின புத்தகத்திலே. அது மாதிரி புகுந்து கொண்டே இருக்கிறார்கள். ஊழியர்கள் தூக்கி கருதாவிலை இருந்தால் எதையும் கொண்டு வந்து நாட்டுவான் பேய். எதையும் அடிமை சொல்லி இருக்கிறார். ஒருவருக்கும் தெரியாத நேரத்தில் அவங்க நித்திர உள்ள வந்து நாடி போடுறான். அவங்க அந்த சேர்ச்சுக்கு போறவங்க, இவங்க இந்த சேர்ச்சுக்கு போறவங்க, அவங்க அந்த இதுல இருந்தவங்களாம், அவங்க இப்ப இப்ப இங்க வர போறாங்களாம், அவங்களுக்கும் இங்க வர விருப்பமாம். தந்திரம் அப்படிப்பட்டவர்களை வழி நடத்தி பயன்படுத்திக் கொள்ளுவான் பேய். அப்படிப்பட்டவர்கள் சொல்றதில்லை, நான் மாயமானும், நான் ஒரு கடை அந்த கூட்டத்துக்குள்ள போய் பிரிவினை ஏற்படுத்தி காட்டுறேன். அவர்களை பொறுத்தவரையிலே இங்க போனா ஏதோ ஆசீர்வாதம் கிடைக்கும், இங்க போனா எங்கட வாழ்க்கை சரியா வரும். பதர்கள் கலைகள் பேய் அப்படிப்பட்டவர்களை எடுத்து பிடிப்பாங்க. இந்த நாட்களுக்குள்ளேதான் நான் அறிந்து கொள்கிறேன், ஒரு பிழையான ஒரு போதனையில் பைபிள்ல இல்லாத அறுபது ஒருத்தன் அதை இல்லை சொன்ன, அதை நம்பி போட்டு வஞ்சிக்கப்பட்டு தேவன் கொடுத்த சகோதரர்கள் சகோதரிகள் தாய் தப்பன் அவர்களே இருந்து கட் ஆஃப், சபை கூடுதல் இருந்து கட் ஆஃப். இவ்வளவு காலமும் ருசி ருசியாக படித்த வார்த்தையில இருந்து கட் ஆஃப். இதெல்லாம் வந்து ஒரு போதனை செய்ததா? எங்கே இவர்களுடைய அன்பு? என்ன அதுவும் மாயமானமா? Let's go over to Jude. எங்கெல்லாம் எழுதி இருக்குது இந்த கடைசி? அப்பவே எழுதிட்டாரு ஏழு லெட்டர்ஸ். என்ன செய்யறீங்க பார்த்துட்டு? யேசுவா அவளுக்கு இடம் கொடுக்கறீங்க, அவள்கிட்ட அந்த விருப்பம். யூதா புத்தகம் மூன்றாவது வசனம். பெரியமானவர்களை பொதுவான விடுதலை குறித்து உங்களுக்கு எழுதும்படி நான் மிகவும் கருதுவான கருத்துள்ளவனாக இருக்க
பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்துக்காக எதிலே விசுவாசம்? இயேசுவை கொண்டு வந்த மெசேஜ் ஒன்றுதானே. மனம் திரும்பி தேவனுடைய ராஜ்யத்தை விசுவாசியுங்கள். தேவன் மட்டில் விசுவாசமாயிருங்கள், என்னிலும் விசுவாசமாயிருங்கள். வேற என்ன? ஒப்பு கொடுக்கப்பட்ட இல்ல விசுவாசத்துக்கு, அதற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று. தைரியமாய் போராட அப்படியா நாங்கள் உண்டா? தைரியமாய் போராடுவதுக்கு உண்மையும் பொய்யும், உண்மையும் பொய்யும் உலக சொத்து சுத்தி வர வழிகட்டார்கள், வழிகட்டதாம். உண்மை மிஸ் அ ட்ரூத் மிஸ் அ லை. பொய் வழிகட்டு அரவாசி உலகத்தை சுத்திட்டு வந்துட்டது பொய். உண்மை இப்பதான் அவர் ஷூவா கட்டுற வழிகட்டு போக. எவ்வளவு உண்மை பொய் எப்படி பரவும்? ஏனெனில் நமது தேவனுடைய தயவை காம விகாரத்துக்கு ஏதுவாக புரட்டி ஒன்றான எஜமானாகிய தேவையும் தேவனையும் ஒன் ட்ரூ காட், ஒன்றான எஜமானாகிய தேவனை ஒன்றான நாத்ரை மூன்று பேர் உண்டு, ஒரால் மூன்று பேர் சுத்த பைத்தியம். ஒன்றான எஜமானாகிய தேவனையும் நம்முடைய எஜமானாகிய யேசுவா மெசியாவையும் மறுதலிக்கிற யேசுவா மெசியாவையும் மறுதலிக்கிறதப்படி எழுதிவை. அவர் உண்மையின் வார்த்தைகளை ஒரு பக்கத்தில் போடுவது. நீ பாடசாலை மாணவன், மாணவி, உனக்கு உண்மை எது பொய்யது தெரியும். நீ வேத வாக்கியங்களை வாசிக்கிறாய், வீட்டில் ஒருவேளை ஜெபம் பண்ணுகிறாய், நீ படிக்கும் இடத்துல ஸ்கூல்ல உண்மைக்காக நீ போராடப்பட்டால், உண்மைக்கு சாட்சியாக இருக்காவிட்டால், கேள், நீ இயேசுவாவை இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்கிறாய். அவரே உண்மை, அவரை தள்ளிவிடுகிறாய். அவர் உண்மைக்கு சாட்சி கொடுக்க பிறந்தாரையானால் அவருடைய பிள்ளை நீ எனக்கு சாட்சி கொடுக்க வேணும். இன்றைக்கு தான் பெரிய பிரச்சனை. சும்மா ஒருவன் ஒரு கிரேக்கன் வச்சு கிறிஸ்டியன் ரெண்டு பேரை வச்சு போட்டு பாமன் கிறிஸ்டியன், உப்பும் இல்லை புளியும் இல்லை காரியருள். யேசுவா சொன்னார், நீங்களே உலகுக்கு ஒளி. ஒருக்கா சொன்னார், நானே ஒளி. இப்ப சொல்றார், யூ ஆர் த லைட் ஆஃப் த வேர்ல்ட். சரி, அப்படியா இருக்கு? இப்ப சாம்பார் ஏற்றுக்கொள்வோம். சாம்பார் அதான்
விக்கிரகங்களுக்கு படைச்சது அது இதுக்கு சாப்பிட மாட்டோம் என்று, அல்லது அந்த பூசைக்கு நாங்கள் பெற மாட்டோம் என்று, அல்லது அந்த சன பூசைக்கு காசு போட்ட மாட்டோம் என்று சொன்னோம். அது என்ன புதினமானாக்கள். மற்றவங்க எல்லாரும் போடுறாங்க, மற்றவங்க போடட்டமா, அவங்க எல்லாரும் கிறிஸ்டியன், நீங்க யாரு? நாங்க அவருடைய ஆடு. நம்முடைய எஜமானியாவை மறுதளிக்கிற பக்தியற்றவர்களாகிய சிலர், பக்திவற்றவர்களாகிய சிலர் பக்க வழியாய் நுழைந்திருக்கிறார்கள். அவர்கள் இந்த ஆக்கினைக்குள்ளார்கள் முந்திய எழுதியிருக்கிறது இந்த டிரான்ஸ்லேஷன்லையும். ஒரு கப் ஐசி போட்டு வீர் க்ளோஸ் ஆன் சிலர் உங்கள் கூட்டத்தில், எந்த கூட்டம்? யேசுவாவின் தோட்டத்திலே உள்ள கோதுமை கூட்டம். அநியாயத்தை வெறுத்து நியாயத்தை ஏற்றுக்கொள்கிறவர்கள், நீதியை விரும்பினால் காணாது, பாவத்தை அநீதியை வெறுக்க வேண்டும். அது ஒரு முக்கியமான காரியம். இதை நான் வெறுக்கிறேன், நீங்களும் அதை வெறுக்கிறீர்கள். யாருக்கு சொன்னது? எபேசு பட்டணத்தில் இருந்த சபைக்கு இயேசுவா சொன்னார், I hate that doctrine and I know you also hate it. There's a place to hate. அவர் வெறுக்கிறத நாங்கள் வெறுக்க அவர் எதிர்பார்க்கிறார். என்ன செய்கிறீர்கள்? சிலர் உங்கள் கூட்டத்தில் ரகசியமாய் புகுந்து இருக்கிறார்கள். ஞாபகம் வருதா? மனுஷர்கள் நித்திரை பண்ணுகையில் பிசாசு கொண்டு வந்து நாட்டினார். ரகசியமாய் புகுந்து இருக்கிறார்கள். வெகு காலத்துக்கு முன்பே வேத வாக்கியங்கள் கூறியுள்ளன. வெகு காலத்துக்கு முன் தீர்க்கதரிசிகள் இந்த கள்ளர்களை, இந்த மக்களை குறித்து எழுதினார்கள். இந்த மக்கள் தேவனுக்கு எதிரானவர்கள். சபை எனப்பட்ட வழியால் அழைக்கப்பட்ட கூட்டம் கோதுமை கூட்டத்துக்குள்ள வந்து பூந்துட்டாங்க. எதிரானவர்கள் தேவனுக்கு. அவர்கள் தேவனுடைய தயவை பாலியல் அநீதிகளுக்கு ஒரு அனுமதியாக மாற்றிவிட்டிருக்கிறார்கள். நமது ஒரே எஜமானும் எஜமானாகிய யேசுவ மெஷியாவை பின்பற்ற
இவர்கள் மறக்கிறார்கள். இஸ் வண்டர்ஃபுல். திஸ் பீப்பிள், போலிகள், கலைகள், ஹவ் கேன் தே ஃபாலோ யேசுவா? என்னென்று இயேசுவை பின்பற்றுவார்கள்? அவர் உண்மையே. அவரை பின்பற்றுவது என்றால் உண்மையை பின்பற்றுவது. How can they, how on earth? They follow their own minds. எபேசர் 2 இருக்கிறபடி அங்கு சொந்த சிந்தனை மாஞ்சைகளை பின்பற்றுகிறார்கள். We will stop there. We will continue. But we were studying about the character. ராயப்பர் பீட்டரும் இந்த யூதா இப்ப தொடங்கி இருக்கு. யேசுவா சொன்னா அவங்களோட கேரக்டர் எப்படி? இந்த கடைகள் ஆட்டு தோலை போத்திய ஓனாய். 7:15 மத்தியம். இந்த ஓனாய் ஆடாகாது. ஓனாய் வளர்ந்து ஆடாகினதை பார்த்துட்டீங்கள. வழியாலே இருக்கிற ஓனாயை மாத்துவார். லைக் பால், அது வெளிய தோட்டத்துக்குள்ள அஞ்சாறு ஓனாய்கள் ஆட்டு மந்தைக்குள்ள வந்த இந்த மேய்ப்பன் அந்த ஆடுகளில் இவைகளையும் விடுவோம், பாப்பம் இவங்களும் செலவழ நல்லா வரக்கூடும். பிசாசினுடைய தந்திரம் கோதுமை தோட்டமாகிய யேசுவாவின் வழியால் அழைக்கப்பட்டவர்களை கெடுப்பதற்கு அவன் கொண்டு வந்து ரகசியமாய் பிளான் பண்றான். இது எங்களுக்கு தெரியாமல் அங்க ஒரு குடும்பம், இங்க ஒரு குடும்பம், அவங்க ரெண்டு மூணு பேர், அவங்க குடும்பம்ல இருந்து வந்தவன் இஞ்ச வர விருப்பப்படுறாங்களாம். அப்படி அவன் என்ன வருகிறது உள்ள? நான் உங்களுக்கு முந்தி ஒரு இதொன்று சொல்லி கொடுத்தேன். நான் 5th column ராணுவத்தில் யுக்ரைனுக்கு ரஷ்யாவுக்கு நடக்குதெல்லாம் யுத்தம், இந்த ரஷ்யன் போய் அங்கே இருந்து யுக்ரைன்ல அவங்கள மாதிரி அங்க கல்யாணம் கட்டி அங்க எல்லாம் செய்து போட்டு அதுக்குள்ள இருந்த யுக்ரைனாக்களுக்கு தெரிவிக்கப்படி, அதான் 5th column. Receive the blessing of Rekha, Yehovah, Vash, Mareka. Yair, Yehovah, Panabeliyaka, Vivanaka. Yiza, Yehovah, Panabeliyaka, Vaisamika, Shalom. Yehovah, Umre, Asavadu, Kugle, Kapara. Yehovah, Umre, Mel, Tamadu, Mote, Parasuke, Chet. உங்களோடு கருமையாக இருப்பார்கள். யெகோவா தமது முகத்தை உங்கள் பக்கமாய் திறப்பே, உங்களுக்கு சமாதானம் கொடுப்பார்கள். யெகோவின் பேர் இந்த ஆசீர்வாதங்கள் உங்கள் மேல் வந்து எப்பொழுதும் எதிரி தந்திரமாய் வேலை செய்கிறபடியால்
தெளிவாக இருக்க வேண்டும் என்று கட்டளை. தெளிந்த புத்தியாய் ஏமலாந்தி கருதாவையிருக்கு கவலையினமாயிரு வந்து போந்துருவான். உன் வாழ்க்கையில, குடும்ப வாழ்க்கையில, அவருடைய தோட்டமாகிய கோதுமை தோட்டத்துக்குள்ள மேய்ப்பன் மூப்பர் ஓரளவுதான் பார்க்கலாம். ஆடுகள் யார் யார் எப்படி என்று வடிவறிந்து கொள்ளுங்கள். வளர்ந்த ஆடுகள் அவர்களும் கண்காணிகளாக இருக்க வேண்டும். வார்த்தையின் வெளிச்சத்திலேயே நடந்து கொள்ளுங்கள். டாடியோடும் மகனோடும் நெருக்கமான உறவு வகைகள். God bless you. Shalom.